முதல்ல போய் வாத்தியாரை ஏத்து போராடுது, நீங்க பஸ்ல போறீங்க ஒரு ரெண்டு பேர் இடிக்கிறாங்க அப்படினா அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? அது மாதிரி நினைச்சிட்டு நீங்க போங்க அப்படிን இருக்காங்க. ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி பேசக்கூடிய பேச்சா இது? அந்த ஆசிரியருக்கு தண்டனை கழிச்சிருந்தா இந்த ஒரு தற்கொலையே நடந்திருக்காது. நேத்து ராத்திரி அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. மூன்று சிறப்பு படை அவங்களை தேடுதாம். அப்ப இந்த காவல் துறை யாருடைய பக்கம் நிக்குது? இந்த காவல் துறை இந்த போராடிய குழந்தைக்கு பின்னாடி நிக்கறங்களா இல்ல அதிகாரத்தினுடைய துணைக்கு நிக்கறங்களா? எதற்காக மீராவை அப்படி நீங்க பாதுகாக்கறீங்க? இத வெளிய நம்ம சொல்லாதனால இந்த அயோக்கியர்கள் திருடர்கள் முள்ளமாரிங்க சுரண்டல்வாதிகளா தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காவி குமர் போய் அங்க நின்னீங்களா? பிரச்சனை எதிர்கொண்டீங்களா? அந்த நிர்வாகத்தின் மேல குற்றம் சாட்டினீங்களா? இந்த குழந்தையை பாலியலா நீங்களும் சேர்ந்து அபியூஸ் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? கேட்டா நாங்க இந்துக்களை திரட்டி இந்துக்களுக்காக வாடுறோம், இந்துக்களுக்காக போறோம்ன்றீங்க. என்னுடைய சாவின் மூலமாக இந்த குற்றவாளிகளை எப்படியாவது நீதியின் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தை செத்துருக்கா. ஏன் மீராவை அரெஸ்ட் பண்ணா என்ன இந்தியா இடிஞ்சு போயிருமா? ஆசிரியர், டாக்டர், போலீஸ்காரங்க, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் குழந்தைகள் மீது பாலியலா சுரண்டல் நடத்தினாலும் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கிடைக்கணும், அவங்களுக்கு அதிகமான அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என்று சட்டமே சொல்லுது. வணக்கம் தோழர்களே, தமிழ்நாட்டுல இரண்டு நாட்களாக பரபரப்பாக போகிற ஒரு விஷயம் என்னன்னா, ஊடகங்கள் தின்று தீர்த்து துப்பி இருக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த குழந்தையினுடைய மரணம். கோவை குழந்தையினுடைய மரணம். 17 வயதான அந்த குழந்தை பள்ளி ஆசிரியரால் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாகி, துன்புறுத்தலுக்கு ஆளாகி, மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இது தற்கொலை இல்லை, கொலை. முடிஞ்ச வரையும் போராடி இருக்க அந்த குழந்தை. முதல்ல போய் வாத்தியாரை ஏத்து போராடுது. அந்த வாத்தியார் இருக்கிற மிதுன் சக்கரவர்த்தி கிட்ட பயங்கரமா சண்டை போடுது, கருத்தில சண்டை போடுது. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைன்ற விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிரியர்கிட்ட போகுது. யாரு? தலைமை ஆசிரியர்கிட்ட போகுது, பிரின்சிபால்கிட்ட. அவதான் மீரா ஜாக்சன். அந்த மீரா ஜாக்சன்ட்ட போய் பேசுறாங்க, இப்படி நடக்குது, இப்படி எனக்கு அபியூஸ் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? நீங்க பஸ்ல போறீங்க, ஒரு ரெண்டு பேர் இடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்ண முடியும்? அது மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி பேசக்கூடிய பேச்சா இது? ஒரு குழந்தை பாலியலா துன்புறுத்தல் பட்டிருக்கேன், அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியரால அப்படின்னு ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு போகும்போது அந்த பிரச்சனையை உட்கார்ந்து பேசி தவறை களைந்து அந்த ஆசிரியருக்கு தண்டனை கழிச்சிருந்தா இந்த ஒரு தற்கொலையே நடந்திருக்காது, அந்த குழந்தை செத்துருக்காது. அவ்வளத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு பள்ளிக்கூடத்தை காப்பாத்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இந்த ஆசிரியர் மேல எதுவுமே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது, அந்த குழந்தைகிட்ட சத்தியம் வாங்கிட்டு உங்க வீட்டுல யார்ட்டையும் சொல்லாத, வெளியே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வேற வாங்கி இருக்கிறாங்க. மூணாவது, அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் உளவியலா ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உளவியலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி வந்து அந்த குழந்தை தன்னை காப்பாத்திக்கணும்ன்ற மாதிரி இது பண்ணி இருக்காங்க. இந்த உளவியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கூட அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியல. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? அவங்க பேரண்ட்ஸ் தெரியல, எதுவுமே தெரியல. அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த குழந்தை மேல ஒரு பெரிய அழுத்தத்தை உளவியலாக இந்த கூட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த வாத்தியாரை மட்டும் மாட்டி விட்டுட்டு இந்த பள்ளிக்கூடத்தை காப்பாற்றுகிற வேலையில அந்த கும்பல் இறங்கி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க மேல கடுமையான போராட்டத்தை அங்க இருக்கிற இடதுசாரி அமைப்புகள், அங்க இருக்கிற திராவிடர் இயக்க அமைப்புகள் எல்லாம் கடுமையான போராட்டத்தின் விளைவா அங்க வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், ஒரு நீதி வேணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில கூட இந்த அம்மாவை அவங்க கைது பண்ணல. இந்த போராட்டத்தின் விளைவா அந்த அம்மா மேல, மீரா மேல போக்சோ சட்டத்துல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்களே ஒழிய அவங்களை கைதே பண்ணல. நேத்து ராத்திரி அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. ஆனா இன்னைக்கு மூன்று படை போட்டிருக்காங்களாம், மூன்று சிறப்பு படை அவங்களை தேடுதான். அப்படி எங்க போயிட்டாங்க அவங்க? கடல் கடந்து எங்கேயோ தப்பிச்சு போயிட்டாங்களா? இங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாம? அப்ப இந்த காவல்துறை யாருடைய பக்கம் நிக்குது? ஒடுக்கப்பட்டிருக்கிற, பொருளாதாரம் இருக்கிற, எந்த பின்புலமும் இல்லாத இந்த குழந்தை போராடி செத்து போயிருக்கிறான். இந்த காவல்துறை இந்த போராடிய குழந்தைக்கு பின்னாடி நிக்கிறாங்களா இல்ல அதிகாரத்தினுடைய துணைக்கு நிக்கிறாங்களா? அடிப்படை கேள்வி நமக்கு இருக்கு. ஏன் இவங்களை கைது செய்ய முடியல, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு உள்ள போய் விசாரிச்சோம்னா, அவங்க மேலிடத்துல, எந்த மேலிடம்? அங்க ஒன்றிய கவர்மெண்ட் மேலிடத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாம். பிஜேபியோட நெருக்கமானவர்கள், ஆர்எஸ்எஸ்ஓட நெருக்கமானவர்கள், இந்து முன்னணியோட நெருக்கமானவர்கள் என்று பேசப்படுது. எங்களுக்கு இது பதில் தெரிஞ்சாகணும். எதற்காக மீராவை அப்படி நீங்க பாதுகாக்கிறீங்க? ஒரு குழந்தை, பொருளாதாரமற்ற சாமானிய வீட்டு குழந்தை, அவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். இந்த பிரச்சனை வந்த பிறகு முதல்வர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது அந்த குழந்தை. முதல்வர் அந்த ஆக்சன் எடுக்கல,
சர்டிபிகேட் கேக்குது. சர்டிபிகேட் கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்றதுக்கான முயற்சி பண்ணுது. அந்த சூழ்நிலையில தொடர்ந்து அந்த பிள்ளைய பாலியலா டார்ச்சர் பண்றாங்க. இதுல என்ன பிரச்சனைனா ஒருத்தர் இல்ல ஒரு மூணு பேர். இது என்னமோ என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது இயல்பாக மூன்றுல ஒரு பெண்ணுக்கு நடக்கிற விஷயம். இதை வெளியே நம்ம சொல்லாதனால இந்த அயோக்கியர்கள் திருடர்கள் முள்ளமாரிங்க சுரண்டல்வாதிகளா தப்பிச்சிட்டு இருக்காங்க. இதை நம்ம வெளியே சொல்ல மாட்டோம்ல, ஐயோ அசிங்கமா பாப்பாங்க இந்த ஊர் நம்மளை என்ன நினைக்குமோ அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு நினப்பு இருக்கு இல்லையா. அதனால அதை நம்ம வெளியே சொல்றது இல்ல. அதை வெளியே சொன்னாங்கன்னா அவங்கள வந்து கேரக்டரா ஒரு மாதிரி கேவலப்படுத்துறது. இந்த குழந்தைய கூட சங்கிகள் கேவலமா படுத்தி இருக்கிறாங்க, கேரக்டரா கேவலப்படுத்துறாங்க. ஒரு 17 வயசு குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு வக்கற்ற ஒரு பள்ளிக்கூடம், அந்த பிள்ளைய துரத்தி 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 கொண்டு போய் சாவுல தள்ளின ஒரு பள்ளிக்கூடம், அதனுடைய நிர்வாகிகள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களா? கொஞ்சமாவது அங்க இருக்கிற எந்த அமைப்பாவது அங்க வந்து நிக்குதா? காவி அமைப்புகள், காவி அமைப்பு வேடிக்கை பாக்குது. கேட்டா நாங்க இந்துக்களை திரட்டி இந்துக்களுக்காக வாழ்றோம் இந்துக்களுக்காக போறோம்ன்றீங்க, ஆனா அந்த குழந்தை செத்தது இந்து குழந்தை தானே? ஒரு காவி கும்பல் போய் அங்க நின்னீங்களா? பிரச்சனை எதிர்கொண்டீங்களா? அந்த நிர்வாகத்தின் மேல குற்றம் சாட்டினீங்களா? இந்த குழந்தையை பாலியலா நீங்களும் சேர்ந்து அபியூஸ் பண்றீங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! இது மட்டும் இல்லங்க, மீரா ஜாக்சனை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீங்க பாக்குறீங்க. அங்க களத்துல நின்று போராடிட்டு இருக்கீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுக்கப்புறம் மறைமுகமா கலெக்டர் கூப்பிடறாராம், அவர் மறைமுகமா சாஃப்டா மிரட்டுறாராம். இந்த பக்கம் எஸ்பி கூப்பிடறாராம், அவர் ஒரு பக்கம் சாஃப்டா மிரட்டுறாராம். நீங்க வீட்டுக்கு தாசில்தார் வராராம், அவர் சொல்றாராம் நீங்க வந்து பாடியை வாங்கிக்கோங்க, பாடியை வாங்கிக்கிட்டாதான் அடுத்த கட்ட நம்ம எதுவும் போக முடியும், கட்டாயம் நம்ம அரெஸ்ட் பண்ணுவோம், அதெல்லாம் ஒண்ணும் விட்டுற மாட்டோம், நீங்க பாடியை வாங்கிக்கங்கன்ற சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும், பாடியை ஒப்படைக்கணும்ன்றது மட்டும்தான் உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு குழந்தைக்குடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நீதி வேணும்னு நிக்கிறோம். உங்களுக்கு என்னன்னா பாடியை கொடுத்துட்டோம்னா அதை வந்து எரிச்சிட்டோம்னா அல்லது புதைச்சிட்டோம்னா கேஸை முடிச்சு விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலாம் நீங்க நினைக்கிறீங்க, ஆனா இந்த குழந்தைக்கு நீதி வேணும். அந்த குழந்தை எழுதி விட்டு இவங்களை விட்டுறாதீங்கன்னு போயிருக்கா, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் போராடிட்டேன், சர்டிபிகேட் வாங்கிட்டேன், மேலிடத்துல சொல்லிட்டேன், போராடி தவிச்சு போயிட்டேன், எனக்கு இதுக்கு மேல போராட சத்து இல்ல, அதனால நான் என்ன பண்றேன், நானே செத்து கூட என்னுடைய சாவின் மூலமாக இந்த குற்றவாளிகளை எப்படியாவது நீதியின் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தை செத்துருக்கா. இந்த குற்றவாளிகளை இந்த சமூகத்தின் கையில் பிடித்து கொடுப்பதற்காக தன் உயிரை பணைய வச்சதை செத்துருக்கு. அப்படியே ஈஸியா கடந்து போயிட முடியுமா? அரசு இதை கையில எடுக்கணும் உடனடியாக. இங்க இருக்கிற திமுக அரசு இவங்களை கையில எடுத்து இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற மாதிரியான ஏற்பாட்டை செய்யணும். ஏன் மீராவை அரெஸ்ட் பண்ணா என்ன இந்தியா இடிஞ்சு போயிருமா? ஒரு அயோக்கியத்தனமான ஒரு லேடி, ஒரு இந்த குழந்தைய பாதுகாக்க வக்கற்ற ஒரு தலைமை பொறுப்புல இருந்தவங்க இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணா என்ன பிரச்சனை ஆயிரும்? என்ன மறைமுகமா மிரட்டல் உருட்டல்லாம்? இதெல்லாம் நிறுத்திக்கணும். இங்க இருக்கிற அதிகார வர்க்கம் உடனடியாக தமிழக அரசு சாமானியர்கள் பக்கத்துல போய் நிக்கணும், சாமானியன் குரலாக நிக்கணும். கல்விக்காக ஏற்கனவே இங்க இருக்கிற தமிழ் சமூகம் போராடிக்கிட்டு இருக்கு, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலேஜ் வரை போய் படிக்கவுள்ள அந்த பிள்ளை எத்தனை இடர்பாடுகளை தாண்டி அவ போய் படிக்க வேண்டியிருக்கு. அதுலயும் ஒரு வேலைக்கு போய் தான் சொந்த காலில் நிக்கணும்னா அவ அத்தனை ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு அரசு அவங்க கூட இருக்கணும், அரசு அவங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்தக்கூடிய வேலையை செய்யணும், அவங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டிய வேலையை செய்யணும். அரசு எந்திரம் தப்பு செய்கிற போது இங்க இருக்கிற நீதி வழங்கக்கூடியதாக கருதப்படுகின்ற காவல்துறை இதெல்லாம் தவறா நடக்கிற போது, அந்த குற்றவாளி சாதகமா இருக்கிற போது அல்லது மந்தமாக செயல்படுகிற போது அரசு தலையில கொட்டி அவங்கள வேலை வாங்கணும். இந்த பிரச்சனையை சரி பண்றதுல கவனம் செலுத்தாம செத்து போன பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிறதுல கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். முந்தா நாள் நைட்டு 1 மணிக்கு ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் நம்ம இந்த வேலையை கையில் எடுத்து செஞ்சுட்டே இருக்கோம். நாளைக்கு இங்க சென்னையில ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் யோசிச்சிருக்கோம், நாளைக்கு சாயந்தரம் வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தொடர்ந்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் அரசியலுக்கானது இல்லை. இது போல நாளைக்கு ஒரு குழந்தை மேல இப்படியான ஒரு பாலியல் சுரண்டல் நகர்த்தப்படக்கூடாது. நாளைக்கு வர்ற குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியா வர்ற குழந்தையா இருக்கணும் அப்படின்றது. இதுல குறிப்பா ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா, பத்மசேஷாத்திரி பள்ளிக்கூடம் தொடங்கி இந்த சின்மயா பள்ளிக்கூடம் வரைக்கும் ஒரே மாதிரியான தலைமை இருக்கிற பள்ளிக்கூடங்களா இருக்கு. நீங்க பத்மசேஷாத்திரி பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தைங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த முதல்வர் என்ன சொன்னாரு? இது வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு தான் அசிங்கம், வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மார்க் ஆயிரும், சர்டிபிகேட் வாங்க போனா உங்களால தொடர்ந்து படிக்க முடியாது அப்படின்னு எப்படி அவர் மிரட்டினாரோ அதே போலதான் இந்த பள்ளிக்கூடத்துல நடக்குது. நீங்க வெளியே போனா அசிங்கம், நீங்க வந்து பஸ்ல போனா ரெண்டு பேரும் உரசுற மாதிரி இதை நினைச்சுக்கிட்டு கடந்து போங்க, உங்களுக்கு நாங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படின்னு குற்றவாளியை விட்டுட்டு யார் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுகிறார்களோ, விக்டிம் யாரோ அவங்களே வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ண சொல்ற அயோக்கியத்தனம்லாம் அங்க நடந்திருக்கு. அப்ப இத ஒரு கேஸா நம்ம வந்து விட்டுட்டு போக முடியாது. இது இந்த தமிழ் சமூகத்துக்கு நாம் கையில் எடுக்க வேண்டிய அறத்தோட
விஷயமா நான் பாக்குறேன். எனவே அறத்தோடு களத்துல நின்று நம் குழந்தைகள் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிம்மதியா போகணும், தப்பு செய்யறவ எவனோ அந்த ஈரக்குள்ள நடுங்கி போய் நிக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை நாளைக்கு ஒருத்தன் தப்பு செய்யாம தடுக்கிற ஒரு தண்டனையா இருக்கணும். ஏற்கனவே போக்சோ சட்டம் என்ன சொல்லுது, ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது, ஆசிரியர், டாக்டர், போலீஸ்காரங்க, குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் குழந்தைகள் மீது பாலியலா சொரணல் நடத்தினாலும் அவங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கிடைக்கணும், அவங்களுக்கு அதிகமான அபதாரம் விதிக்கப்பட வேண்டும் என்று சட்டமே சொல்லுது. ஏன் சட்டம் சொல்லுது, இவங்கதான் அதிகமா குழந்தைகளோட புழங்குற ஆளுங்க, டாக்டர், போலீஸ்காரங்க, இந்த சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவங்க, அதே மாதிரி ஆசிரியர்கள், இவங்க தான் குழந்தைங்களோட அதிகமா இருக்கிறவங்க. சோ இவங்களே இந்த குழந்தையை சுரண்டும் போது அதை வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த சுரண்டலுக்கு எதிராக மிகப்பெரிய அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம் கையில் எடுத்தாக வேண்டும். எல்லாரும் வர்றாங்க, நிறைய பேர் அரையாள அரசியலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை, யாரு என்ன அரசியலும் பண்ணிட்டு போங்க, ஆனால் இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்துல நாம எல்லாம் கவனமா களத்துல நின்னா மட்டும்தான் இதுக்கு நீதி கிடைக்கும். நாம இன்னொரு விஷயத்துல வச்சுக்கிறோம், அரசு கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை கடுமையான நடவடிக்கை மட்டும் இல்ல, இதை வராம தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும். அதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரு, அந்த டோல் ஃப்ரீ நம்பர் குழந்தைங்களுக்கு எப்படி தெரியும், பள்ளிக்கூடத்தில் அதை எழுதி போடணும், தொடர்ந்து அவங்களுக்கு அதை பயிற்றுவிக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த டோல் ஃப்ரீ நம்பரில் அவங்க கால் பண்ணா இவங்க சட்ட ரீதியாக அவங்கள இந்த குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு குற்றவாளிகள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர்ஸாக அது இருக்கணும். அப்புறம் குழு அமைக்கிறோன்றாங்க, அமைங்க. கவுன்சிலிங் சும்மா எப்போ பார்த்தாலுமே யாரெல்லாம் விக்டிமோ, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, யாரெல்லாம் பிரச்சனையை எதிர்கொண்டார்களோ அவங்களுக்கே கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறது பதிலாக இது நடக்காத மாதிரி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான தனித்தனியான புத்துணர்வு பயிற்சிகள் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. சட்டத்தை கையில் ஒழுங்காக எடுத்து பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி விடலைன்னா இந்த சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய காவலர்களுக்கான தண்டனையும் உறுதி செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. பல கேசஸ் காவல் நிலையத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பதிவு செய்யப்படாத கேஸா இருக்கு. இந்த சூழ்நிலையை அரசு மனசுல வச்சுக்கிட்டு இதை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும், பாடத்திட்டங்களை மாற்றுவதும், குழந்தைகள் மீதான வன்கொடுமைக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதும், அவர்களை பாதுகாப்பதற்கு வழிகளை சொல்லிக் கொடுப்பது, அந்த குழந்தைகளுக்கு தைரியத்தை போதிப்பது, தைரியமாக அந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு அவங்களை பழக்குவது அப்படின்னு பல கட்ட வேலைகளை நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இது ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளை சுத்தி சுத்தி பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் நம் குழந்தைகளுடைய வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு இதை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்க பக்கம் நின்று இனி ஒரு பிரச்சனை இது மாதிரி நடக்காத மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. ஸோ களத்தில் நிற்போம், குழந்தைக்கான நீதியை எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் தொடர்கள்.